பண்ணிருக்க மாதிரி என்னன்னு இருக்கும். அந்த திங் இஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பாடி வந்து ஃபிட்னஸாக வச்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி துருத்துருன்னு இருக்கணும், இல்லாட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே சேர்த்த ஒரே ஆக்டிவிட்டி தான் ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது சில்ட்ரன் கிட்ட வந்து ரொம்ப பயங்கரமாக ஒரு ரீச் இருக்குது. அதே டைமில் வந்து ஓல்ட் ஜென்ரேஷன் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட நாட் தட் மச், பட் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து சில பேர் தான் இருக்காங்க. இப்போ நான் யார் கூட இருக்கேன் அப்படின்னா இஸ் ஹாக்கி பாஸ்கரன், இந்தியாவோட ஹாக்கியோட ஒரு பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். ஐம் ஹியர் வித் இம் டுடே சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு த இன்ஸ்டிடியூஷன் எஸ்பெஷலி அஸ் அ கிராட்டிடியூட். எவ்வளோ தேங்க்யூ சார். திஸ் ப்ரெசன்டேஷன் ஃப்ரம் த மீடியா கில் ஸ்ரீ சக்தி மீடியா கில். தேங்க்யூ ஸோ மச் சார். வி ஹேவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஜாலியான ஒரு இன்ட்ராக்ஷன் சார். ப்ளீஸ், அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட கூட கொஞ்சம் சில சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் உங்ககிட்ட கேட்கணும். வெல்கம். அஸ் ஹாக்கி இஸ் த நேஷனல் கேம் ஆஃப் இந்தியா, ஸோ வந்து உங்ககிட்ட கேட்டால் இன்னும் பயங்கரமான ஆன்சர்ஸ் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிடலாம் சார். அஹல்யா, வேர் இஸ் அஹல்யா? யா, யூ கேன் யுவர் கொஸ்டின் டு சார். Sir, I'm Ahalya from Sri Shakti International School. Hockey is our national game and you are playing hockey since long back. So, how was your feeling during the award ceremony of your Archana Award, sir? See, well, and for a sportsman, any sportsman who won the national level, like you are trying to make a career, they would like to have an recognition life la. Recognition can be in the form of different award, from state award or international award. But India la pathina, it is a story of what you call Mahabharata, where Arjuna was the greatest warrior. So on his name it was instituted, the Arjuna Award was instituted in the year 1961. So apdi pathina and Arjuna Award vandu oru oru game liye oru specific ah oru player ah choose pannom. பட் அது கமிட்டிலாம் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த அர்ஜுன் அவார்டு வாங்கும் போது இந்த அர்ஜுனோட பற்றி எனக்கு தெரியாது, அது உண்மை. அர்ஜுன் அவார்ட் அர்ஜுன் அவார்ட், அந்த அர்ஜுன் அவார்ட் எனக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது அப்போ டிவிலாம் கிடையாது, இட் வாஸ் 1979. கொஞ்சம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்த காலம் அப்போ. ஆனால் பட் மை ஃப்ரெண்ட் நாய்வாசன், நான் கோயில்பேட்டில் ஹாக்கி ஆடினேன் அப்போ. அப்போ என் ஃப்ரெண்டு வந்து மேட்ச் பண்ண சொன்னால், அண்ணன் உனக்கு அர்ஜுன் அவார்ட் கொடுத்துருக்காங்கண்ணா. நான் அதை அது அர்ஜுன் அவார்டு நான் கண்டுக்கல. ஐ டென்ட் நோ வாட் இஸ் ஆக்சுவலி, டு வெரி ஆனஸ்ட். அப்புறம் என்னுடைய ஒரு அங்கே ஒரு கோச் சொன்னார், என்னப்பா நீ அர்ஜுன் அவார்டு வாங்கியிருக்க, உனக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல. எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், அர்ஜுன் அவார்டு பற்றி என்ன ஒன்று தெரியாது அப்படின்னு. அடுத்த நாள் தான் பார்த்தா எல்லா பேப்பரும் மீடியாவில் இருந்தாங்க, ஹாக்கி பாஸ்கரனுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒருத்தருக்கு அர்ஜுன் அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ அது வந்து அப்புறமா தான் எனக்கு விஷயம் புரிய வந்தது, அர்ஜுன் அவார்டு என்னென்னு. இப்போ அதுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு பிக் லாங் ஜேர்னி. எல்லாேருக்கும் வந்து அவார்டு, இன்றைக்கு மட்டும் எல்லாேருக்கும் அவார்டெலாம் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்போர்ட்ஸ் மேனாக கொடுத்துருக்காங்க, லைக் விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட், பிடி உஷா, சானியா நேல்வால், அப்புறமா சிந்து, கண்ணமல்லேஸ்வரி. ஸோ ஆல் திஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு போத் பீப்புள் அந்த அச்சீவ் பண்ணுறது வந்து ஐ வுட் சே, அதான் நம்ம இந்தியான்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ பிக் கண்ட்ரி. ஒன்று, இவ்வளோ பேர் கண்ட்ரியில் வந்து 15 அர்ஜுன் அவார்டு தான் எவ்ரி இயர் தராங்க மொத்தமே. ஸோ நீ 15 பேரில் ஒரு அர்ஜுன் அவார்டு வாங்குறாள்னா அப்போ நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்துருக்கணும், எவ்வளோ பேர் தமிழ்நாடு இந்தியாவிலே ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. பத்மஸ்ரீ வாங்கிடலாம், பத்ம பாரத் ரத்னா வாங்கிடலாம், ஆனால் அர்ஜுன் அவார்டு வாங்க முடியாது. இட் இஸ் அ காம்படிஷன் அமங்ஸ் டாப் ஸ்போர்ட்ஸ்மென் இன் த கண்ட்ரி. ஸோ அர்ஜுன் அவார்டு வந்து இட் இஸ் ஐ ஏன்னா இட் இஸ் As a sportsman, you recognize as an Arjuna Award. That's it. The Padma Shri is a civilian award. When I was given, it's an added advantage. But I have Arjuna Award. If I have a name, I can go to Arjuna Award. But if I have a name, I can't go to Padma Shri. There is a government rule. So, on the Arjuna Award, I don't know whether I know anything about it or anything about it. But if I have a name, I can go to Arjuna Award. அர்ஜுன் அவார்ட். தேங்க்யூ. யூ காட் யூ ஆன்சர். யா, டேக் இட், தேங்க்யூ. த செகண்ட் க்வெஸ்சன் தட் ஐ ஹேவ் டு யூ சார், அதாவது 1918 வந்து நம்ம கோல்டு வின் பண்ணியிருக்கோம் ஹாக்கியில். இப்போ வந்து 2018 ஆகுது, பட் ஸ்டில் வி ஹேவ் இன் த திங் இஸ் 1980 ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் நம்மளுக்கு என்னெல்லாம் இருந்துச்சு, நம்மளுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்துச்சு 2018 அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது நம்மளுக்கு சப்போர்ட் சப்போர்ட் இன் சென்ஸ் அது வந்து ஃபினான்ஷியலாக இருக்கலாம், நம்மளோட ஃபுட் ரிலேட்டட் டு எவ்ரி திங், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது 1980 பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, டு பி வெரி ஃபேன்.
2018 la rombo advancements jaasti vandirukku, but still we people are not able to make it right, sir. See, this is one way of observation as a media people. Okay. Nothing wrong in it. இப்போ 80ல எனக்கு என்ன கிடைச்சது என்ன கிடைக்கலன்னு ஒன்றும் தெரியாது. ஆனால் இப்போ இவ்வளோ கிடைச்சும் பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னா தேர் அன்ஃபிட் டு ரெப்ரசன்ட் த கண்ட்ரி. வெரி சிம்பிள். அப்போ என்ன ஃபெசிலிட்டி இருந்து கேட்டிங்க, அப்போ என்ன ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா மனசு தான், ஸ்ட்ராங் வில், தட் இஸ் த ஃபெசிலிட்டிஸ் வி ஹேட். இப்போ இருக்கோ பிளேயருங்கெல்லாம் வந்து தேர் குட் பட் தேர் நாட் குட் அட் வின்னிங் த கோல்டு மெடல். நடிக்கலாம், சினிமா நடிக்கலாம். So do you think the dedication level or and the இது dedication the fire in the body is not there. It is not there. The fire in the belly is not there. The reason for that, sir? Reason is self motivated people. They just want to play a represent the country. அது போதுன்றாங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா போறோம். கவர்மெண்ட் ஜாப் ஜாப்ல செகண்டரி. I play for a country, I am happy with the country. That is it. அவ்வளவுதான். Not the fire or passion. Fire to go and compete with the world. That is not. It's still with me. Yes, sir. It's still with me. Okay. But I find that is missing in the current 2018 ulla or 2020 lende edutha 2010 lende edutha player ellame or 2000 eduthalume fire in the belly of any sportsman is dropping badly. Graph vandu keela podu, graph is not going up. Okay, sir. So apdi irukkum bodhu facilities kudukranu illiyo. See, any field you go, who are the best doctors in the world? They didn't have father mother. What is Abdul Kalam, sir? Did he have any facilities? No. Then how did he become President of India? Yes, sir. So that fire is there. Okay. Okay? He, in the current trend, you are saying that fire is... For all structures, not only sports. It is going down. Enter, because people are trying to copy. In the Pakathirla, or Pumbala Pilla, Dr. Parcha, Nana Padikinandringa. Yeah. Without reason. Why should a daughter of this house should copy that girl? Because... அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, பார் அந்த பொண்ணு வந்து டாக்டர் படிக்கிறார், நீ என்ன படிக்கிறார். யூ ஆர் ஃபோர்ஸிங் யுவர் டாட்டர் டு கோ இன் டு தட் ஃபீல் விச் யூ டோன்ட் லைக் இட். வாட் யூ லைக் இட் த ஃபாதர் மதர் ஷுட் ஹெல்ப். ஸோ அந்த ஃபாதர் மதர் உள்ள பெட் கிவிங் இட் இஸ் மிஸ்ஸிங் இன் தி கரண்ட் சுச்சுவேஷன். இப்போ என்னுடைய அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சிரிப்பீங்க, ஆறு நம்ப மாட்டீங்க. எங்கள் அப்பா 4 மணிக்கு காலையில் எப்படிவார் நான் எத்தனை மணிக்கு 4 o'clock ஏர்லி இந்த மார்னிங் எவ்ரிடே. ஓகே சார். 4 to 5 or 4:30 to 5:30 ஐ ரீட் மை லெசன்ஸ் படிப்பேன். 5:30 to 7:30 கிரவுண்டில் இருப்பேன். 7:30 வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு திரும்ப ஸ்கூலுக்கு போவேன். வீட்டுக்கு வரும்போது 8:30 தான் வருவேன், விளையாடிட்டுலாம். விளையாடும் போது 10 கேம் ஓடுவேன் ஸ்கூலில். ஓகே சார். எங்கள் அப்பா அம்மா எனக்கு கேட்டே கிடையாது ஏன் லேட்டாக வரேன்னு. நல்லா படிப்பேன். Okay, now my mother எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 தையல் தலையில் போட்டிருக்காங்க ஆடும்போது ஸ்கூலில். ஸ்கூலில் எங்கள் பிடி மாஸ்டர் வந்து கொண்டாந்து வீட்டில் விடுறாரு. எங்கள் அப்பா என்ன எங்கள் அம்மா என்னை பார்த்தாங்க, என்னடா நல்லம்மா அடி படிச்சுன்னு. அடி தானே படித்து போ நாளையில் சரியாயிடணும்னு ஒன்றுமே கிடையாது. அப்பா கண்டுக்கல யார் அடி தானே பட்டுது நாளைக்கு சரியாயிடும். ஓகே. நவ் வி நீட் பேரண்ட்ஸ் லைக் தட் டு அச்சீவ் தர் கிட்ஸ். அதாவது ஒரு அப்பா அம்மா வந்து தைரியம் கொடுக்கணும். அப்பா ஒரு பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ வீட்டில் இருந்தால் தைரியம் கொடுக்கணும். என்ன மாதிரி தைரியம் கொடுக்கணும், யூ நீட் டு கிவ் கரேஜ் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். விளையாட்டுக்குன்னு இல்லை. இப்போ ஒரு ஆள் வந்து 2 மார்க் கம்மியாகிட்டு இருந்தால் ஒரு வீட்டில் என்ன நடக்கும் இந்த காலத்தில்? இப்போ அந்த 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 பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ பின்னிடுவாங்க. எப்படி ரைட்டா? அது ரைட்டா? இன்ஸ்டெட் ஆஃப் தட், பரவாயில்லப்பா நெக்ஸ்ட் வீக் பாரு நோ மேன். ஏன்னா பெருசு 2 மார்க் பெருசு விஷயமா, உயிராக போயிடுச்சு இல்லையா? கரெக்ட் இல்லையா? இல்லை அந்த மார்க் எடுக்கலன்னா என்ன, நீ உனக்கு வேலை கிடைக்காதா இல்லை வேறு நெக்ஸ்ட்டில் பாஸ் ஆக மாட்டியா? ஸோ த பேரண்ட்ஸ் ஹேவ் டு அனலைஸ். இப்போ என்னுடைய வீட்டில் பார்த்தா எங்கள் பேரண்ட்ஸ் தான் எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோச்சு. எங்கள் அம்மா வந்து ஒன்றுமே தெரியாது ஸ்போர்ட்ஸை பற்றி, விஷயமே தெரியாது. 86 இயர்ஸ் ஓல்டு. எங்கள் அப்பாவுக்கு ஸ்போர்ட்ஸ் தெரியும். ஓகே சார். ஆனால் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவோட தைரியசாலி. Okay. So, and the fire is missing in the traditionally from all the families. The fire is missing. Okay. All the family. Family le illa. Appa apdi pullai epdi varum? Yeah, yeah. Right? Yeah. Very correct. Adhavan, where are you? Yeah. Good afternoon, sir. I am Adhavan from Sri Shakti International School, 11th.
Sir, what do you want to convey to the sports person who is aspire to achieve? A lovely question, but it is very simple. There is no shortcut in life. I make it as a career-based message. You are going to become a doctor. There is no shortcut. You need to compete against the world. You want to become an engineer. And you want to be specialized in some kind of master's there. So you need to work very hard, like from different people from different sectors. So that is how the world is having a big cycle. Okay? It can be reversible. It can be rotational cycle. So even in sports also, it is always in hard working. Somewhere you get stuck because you're injured. Somewhere you're stuck because tomorrow is your exams. So you don't focus on sports. So all this thing is part of your voyage. It is not always an easy road. Sometimes you miss Dindigul route. You may land up in Koilpatti, but it's not your mistake. So life up to that. The message is, keep working hard, you will achieve the goal. Because don't try to claim that I am good, I am better, I am all those things. If you are better, you will represent the country tomorrow. If you are not good enough, you need to be good enough. If somebody is good enough, you need to be better than that boy. So that's how you have a fight in career. So that suits the sportsman also. Good afternoon, sir. I'm Nikita of grade 11 from Sri Shakti International School. You have been playing hockey for many years. Is hockey a passion or profession? No, passion is not in India. Neither professional is not in India. Because professionalism in India, in sport, is not picked up properly. In the sense, if you go to UK, 60 years, appama aakiraanga. That is passion. Professionalism with passion. Okay. Here, once you retire, you say, I'm a retired teacher. But there's no retirement for sports. I've seen myself, for 70 years, girl and a boy, there is a coach. Will you believe it? For 40 years, boy and a girl, those who are playing hockey in UK and Australia, there is a proper coach. And they go at 8 o'clock, means they are in the ground at 7:55. They don't go at 8:05. 8:05, pona ni artha varam game kadaiyadhu. That's professionalism. Yeah, sir. Got it? Yeah, thank you. So, the next question in Tripi, ஒரு ஸ்டூடெண்ட் சும்மா சார் இப்போ நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சார் ஒரு காலேஜ் இல்லாட்டி இந்த ஸ்கூல்லேருந்து அந்த 11th 12th அப்படி வந்ததுக்கப்புறம் தான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் இப்படி சொல்லணும்னா ஒரு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டுக்கு அவனுக்கு எக்ஸ்போசர் ஜாஸ்தி இருக்குது ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டுன்ற அந்த கம்யூனிட்டி வந்து டு பி வெரி ஃப்ராங்க் இந்தியாவை அடுத்த லெவலுக்கு எடுத்து போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் ஒரு ஸ்டூடெண்டாக ஓ ஸ்போர்ட்ஸாலையும் கொண்டு போகலாம் படிப்பாலையும் கொண்டு போகலாம் சீர்திருத்தாலும் கொண்டு போகலாம் நீங்கள் கிராஜுவேஷன் இல்லாத சீர்திருத்த நிறைய பேர் இருக்காங்க காலேஜ் போகாதே பெரிய பெரிய வரலாம் நம்ம நாட்டை மாற்றிருக்காங்கல்ல அது என்ன தப்பு அந்த லெவலுக்கு திங்க் பண்ணணும் நீ படித்தா தான் மாற்றணும்னு அவசியமே கிடையாது காலேஜுக்குள்ளே போனால் தான் மாற்றணும்னு அவசியம் கிடையாது ப்ளஸ் டூ படிச்சுட்டு இன்ஜினியரிங் படித்தா தான் மாற்றணும்னு அவசியம் கிடையாது அதெல்லாம் இல்லாதையே வெளியே இருந்து நிறைய பேர் இருக்காங்களே எனக்கு தெரிஞ்சு நானே பண்ணுறேன் இப்போது நான் நிறைய படிக்க வைக்கிறேன் சொல்ல முடியுமா சொல்லக்கூடாது எனக்கு யாரும் சொல்ல கொடுக்கல புரியுதா நான் போய் கவர்மெண்டில் போய் பிச்சை எடுக்கல என்னால் முடிஞ்ச எனக்கு அண்ணன் என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து படுறோம் அந்த ஹேபிட் சொல்லித்தாங்க குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி திருக்குறளை ஃபாலோ பண்ணாவே நீங்கள் திருந்துடுவீங்க எப்படி திருக்குறளை ஃபாலோ பண்ணால் இதெல்லாம் திருந்துடுவீங்க கத்திப்பீங்க நாடு அதில் என்ன அர்த்தம் இருக்க பாருங்க யாருக்கும் நல்ல திருக்குறள் தெரியுமா ம் சொல்லுமா உண்மையிலே இன்டர்வியூக்கு தெரிஞ்சாகணும் உனக்கு உனக்கு தெரியுமா திருக்குறள் ஏதாவது நல்ல திருக்குறள் கா வா இது லைவில் போகுது கண்டி வாங்க எப்போ சொல்லுங்கள் ஏன்னா த பீப்புள் ஷுட் நோ ஏன் நம்ம வந்து ஏமாறுறோம் உலகத்தில் ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் பாப்பா திரும்பிக்கோ அங்கே பார்த்து ஒழுக்கம் விருப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரும் ஓம்பப்படும் வெரி குட் அது என்ன மீனிங் சொல்லிருக்கேண்ணா ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமாகும் அதனால் ஒழுக்கத்தை பின்பற்றி நடத்தலாகும் போ சார் உலகமே இதுதான் சார் இருக்குது யூ காட் யுவர் ஆன்சர்ஸ் ஃபார் ஆல் த இன்டர்வியூயர் இது மாதிரி யாரோ வந்து வெளியே போனேன்னு ஒரு பெரிய பெரிய கிராஜுவேட்டை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள் சொல்லுவாங்களா நீங்களே சார் ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் கிராஜுவேட்ஸ் யோசிப்பாங்க
And I didn't even ask one. I only requested her to come for 140 seconds. Yes. Right? So, this is the inner feelings of a generation. This generation, what you're asking, I want this generation. Okay. Not kolakira generation venda. Good afternoon, sir. I am Kavin, 11th standard, studying in Sri Sakti International School. Sir, பார்த்தீங்கன்னா இப்போ கரப்ஷனுக்கு ஈக்குவல் வெயிட்டேஜான வேர்டு வந்து டிப்ரெஷன் சார். அது மாதிரி ஐ ஹாவ் அ க்வெஸ்டின், ஹாவ் யூ எவர் ஃபெல்ட் டிப்ரெஸ்ட் வை யூ டுக் ஸ்போர்ட்ஸ் ஆஸ் யுவர் கரியர்? தெர் ஆர் சம் வேர் ஐ வாஸ் டிப்ரெஷன், டிப்ரெஷன் இருந்தது எனக்கு. இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், வெரி மீனிங்ஃபுல் க்வெஸ்சன், அஃபெக்டட் மை லைஃப். 75 வேர்ல்ட் கப் வந்து இந்தியன் டீம் கோலம் போகிறாங்க. 75 டீம் என்னை வந்து டீமில் இருந்தேன். இப்போ சொல்கிற விஷயம், டீமில் இருந்தாங்க, எனக்கு கிட்லாம் கொடுத்தாச்சு, ஷர்ட் நம்பர் 8 கொடுத்தாச்சு. அங்கே இருக்க மலேசியன் கவர்மெண்ட்டில் வந்து மேக்சின்லாம் என்னுடைய பேரெலாம் போட்டு புக்கு பிஃபோர் த டோர்னமெண்ட் மேட்ச் புக்கெலாம் போடுவாங்க, அதெல்லாம் போட்டாச்சு. ஆனால் என்னை ஏர்போர்ட்டில் விட்டு போயிட்டாங்க, விட்டு போயிட்டாங்க. அதான் ஐ வாஸ் ஒன்லி 23 இயர்ஸ். நான் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் எங்கள் அப்பா சொன்னார், என்னடா இது மாதிரிக்குன்னா பரவாயில்ல, எங்கள் அப்பா தான் சொன்னார் பரவாயில்ல, தே சம்திங் பெட்டர் ஹேப்பனிங் டு யூனர், உனக்கு இதை விட நல்லது இதை எதிர்பார்க்க இருக்குது, அதான் யூ கீப் பிளேயிங் ஹாக்கி. நான் ஆடினேன் ரைட்டா, ஆதி அதே ஆடி 2 மந்த்ஸில் எந்த பையன் என்னோடய இடத்துல போனானோ அவனை நான் ரீப்ளேஸ் பண்ணேன். ரியல் ரியாலிட்டி, திஸ் இஸ் அவுட் யூ ஹேட் கம் அவுட் இன் லைஃப். ஏர்போர்ட்டில் பிளேசர் கொடுத்துருக்காங்க, ஐ ஆம் கெட்டிங் கிட் ஃப்ரம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜெயல் சிங், பேப்பர் நெக்ஸ்ட் டே வருது. ஆனால் நான் வீட்டுக்கு மெட்ராஸ்க்கு நான் வந்து வந்துட்டேன், அவங்க வந்து கோலம்பூர் போயிட்டாங்க. அந்த டீம் வந்து வேர்ல்ட் கப் இந்தியா வின் பண்ணிட்டாங்கண்ணா. இல்லை இல்லை, எனக்குள்ளே ஒரு எனக்கு கான்ஃபிடென்ட் அவ்வளோதான். எனக்கு வந்து நிறைய தைரியம் இருந்தது மனசில், அதை தான் சொல்கிறேன், மனசில் தைரியம் வேணும். இப்போது கேட் எக்ஸாம்லாம் எழுதுவீங்களே, ஆ ரைட் எழுதுங்களா? நவ் யூ ஆர் ட்ரைங் டு அச்சீவ் மோர் மார்க்ஸா? இல்லை, யூ கட் ரைட் செகண்ட் அட்டம்ப்ட், யூ ரைட் தேர்ட் அட்டம்ப்ட், இருந்தால அது மாதிரி தான் ஸ்போர்ட்ஸும். உன்னால பெருசாக ஆகணும்னா பெருசாக பண்ணுங்க. உசேன் போல்ட்டை வந்து உசேன் போல்ட் என்ன பண்ணாங்க, ஸ்கூல்லேயே செலக்ட் பண்ணலையே, பார்த்தாரே நீ போடான்ட்டான், என்ன நீ ஸ்போர்ட்ஸ் பண்ண, நீ இவ்வளோ உயரமாகற, கால் இங்கே போகுது, கை இங்கே போகுதுன்னு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. டிட் நாட் வின் மெடல்ஸ், 3 ஒலிம்பிக் ஃபாஸ்டஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட், எப்படி வந்தான் அவன் சொல்லு. அதே மாதிரி மைக்கேல் ஃபெல்ப் ஸ்விம்மர்ஸ், கனடிய அமெரிக்கன் ஸ்விம்மர், 14 வயசு மட்டும் வாத்தியார் அடிப்பானான் அவன், எத்தனை 14 மட்டும் வாத்தியார் அடிப்பானான். அம்மா ஒரு டாக்டர் கூட்டமாக அவன் தான் டாக்டரையும் அடிச்சிட்டாங்களாம். அப்புறம் அங்கே ஒருத்தர் சொன்னால் ஸ்விம்மிங் பூல் எதுவும் விடுனாலாம், ஸ்விம்மிங் பூல் 16-17 இயர்ஸ் போது அமெரிக்கா ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். சி இட் இஸ் ஹவ் யூ ரீகரெக்ட் யுவர் செல்ஃப் இல்லையா? எங்கேயுமே ஒரு குறை எல்லாத்துலேயும் இருக்குது, லைஃப்பில் எல்லோரும் குறை இருக்க தான் செய்யும். உலகத்தில் குறையில சொல்லு பார்க்கலாம் இல்லையா? எஸ் டாட்டா குறை இல்லையா? சொல்லுப்பா, வீட்டில் நான் 60 கார் வச்சுக்கிறேன்றீங்க, அதுதான் குறையாக இருக்குது இல்லையா? ஸோ எல்லாருக்கும் அந்த குறை இருக்கும்போது குறை ஈஸியாக வர்றதுக்கு என்ன காரணம்னா, ஒன்லியாக கரேஜ், நெவர் லூஸ் சம்திங். ஓ அவன் பண்ணிட்டான், ஏ அவனை நம்ம எதிர்க்க முடியாது, எதிர்க்காது, நீ அடிக்க போகிறான் போய் அடித்தா தானே எதிர்க்க போகிறேன். நீ வேறு மாதிரி அவனை வந்து காமி சூப்பர் சீட் பண்ணு. என்னுடைய டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இதோட ஒஸ்ட்டு உங்களுக்கு உலகத்தில் யாரும் கிடையாது. நான் போகும்போதெல்லாம் ஹிந்தி தான் பேசணும், ஹிந்தி பேசினா இந்தியா காட்ட முடியும். த கம்யூனிகேஷன் ஆஃப் இந்த கிரவுண்ட் இஸ் ஒன்லி ஹிந்தி. நான் அவுட் நான் சென்னையில் போகிறேன், இட்லி சாம்பார்னு எனக்கு கூப்பிட்றானுங்க, என்ன கூப்பிட்றாங்க, ஆ இட்லி சாம்பார்னு சொல்லிட்டு ரொட்டி, இப்போ ரோட்டியில் அவனை அடிக்கிறான், அவனில் பேச்சில் அடிக்கிறேன். ஐ கேன் கம்யூனிகேட் பெட்டர் இன் பஞ்சாபி, ஐ கேன் கம்யூனிகேட் இன் ஹிந்தி பெட்டர் இன் ப்ரைம் மினிஸ்டர். ஹிந்திலாம் படிக்கல, பஞ்சாபியும் படிக்கல. பஞ்சாபியில் எனக்கு திட்டினா நான் 10 தினம் மேலே திட்டோன இன்றைக்கி. அது மாதிரி வளர்ந்துருக்கேன்னா பிகாஸ் ஐ ஹேட் கரேஜ் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் தி எரிங் பீப்புள். சார் இந்த வெரி ஃபைனல் க்வெஸ்சன், இது வந்து ஸ்போர்ட்ஸுக்கு அப்பார்ட்டாக இருக்கலாம், பட் இதில் இன்டெரக்டாக ஒரு மீனிங் வச்சு கூட நான் இந்த கேள்வியை கேட்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டாச்சு கட்டிருக்கு, ஒர்த் 3000 crores. இந்தியா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில்
அவனுக்குரிய ஸ்டாச்சு தேவையா, அப்படியே தேவை இருந்தாலும் இவ்வளோ பெரிய அமௌண்ட் அதுக்கு, அதாவது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சார், இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் நமக்கு என்னெல்லாம் பேசிக்காக வேணும்னு பார்த்தா ஃபுட், ப்ராப்பர் ஏர், வெரி க்ளீன் ஏர், குட் வாட்டர், இந்த மாதிரி. பட் ஒரு இந்த மாதிரி ஒரு 3,000 crores ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே, அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக இந்தியா இந்த ஒரு சமயத்தில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ இது ஒரு அவசியம். பேசிக்கலி இது ஒன்று வந்து ஒன்று எல்லா நம்ம இந்தியாவில் பெருமைப்படணும். ஒன்று இட்ஸ் எ பிக் அச்சீவ்மெண்ட் ஸ்டாச்சு கட்டுறது. இட்ஸ் நாட் அ ஸ்டாச்சு, அதுக்குள்ளே நீங்கள் போகலாம். How many people know that you can walk inside the statue? உள்ள ஹோட்டல் இருக்குது, உள்ள மியூசியம் இருக்குது, லைப்ரரி இருக்குது, எல்லாருக்கும் உள்ள. எஸ் யூ ஹேவ் அ லிஃப்ட் தேர், யூ கேன் கோ அப் டு பாட்டம் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், நீ ஸ்டாச்சு உள்ள போகலாம். இது யூனிக் ஸ்டாச்சு. ஒன் ரெண்டாவது வந்து இந்த கொஸ்டினை வந்து 4 வருஷத்துல கட்டத்துனே கேட்டுருக்கணும். நம்ம வீட்டில் நம்ம இந்தியாவில் எப்பயும் தான் எல்லாம் முடிஞ்ச பேருக்கு ஏன் பண்ணால் எதுக்கு பண்ணான்னு கேட்பான். ஒன்று அதை முதலே ஸ்டாப் பண்ணிடணும். ஒன்று இந்த பாவர்ட்டி தண்ணி இல்லை கிண்ணி இப்போ தான் வருதா, 40 இயர்ஸாக இருக்குது. வி ஹேட் 5 இயர்ஸ் பிளான், வி ஆர் ஆல்ரெடி இன் 15th 5-year plan. என்ன பண்ணாங்க, என்ன பண்ணீங்க அந்த 5 இயர் பிளான் ஒழிக்குமான பாவர்ட்டியை? 5 இயர் பிளான் எல்லா பெரிய பெரிய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் உட்காந்து 5 இயர் பிளானை ஒத்துக்கிறீங்க. 5 இயர் பிளானில் ஒரே வாட்டி வந்து மொத்தம் 5 இயர் பிளானில் என்ன பண்ணீங்க, ஃபேமிலி பிளானிங் பண்ணீங்க, அது சக்ஸஸாக இருந்தது சம்திங் திங். ஏன் பாவர்ட்டி எரேடிகேஷன் இயர்னு பண்ணக்கூடாது அந்த 5 இயர் பிளானில்? 1 5-year பிளான் பணம் பொருளாமே, நோ பட்ஜெட் ஃபார் எனி திங், திஸ் பட்ஜெட் இஸ் டு எராடிகேட் தி பாவர்ட்டி. கண்ட்ரி உள்ள எல்லா பட்ஜெட்டும் இந்த பாவர்ட்டியை, குடிசை ஒழிக்கணும், டாய்லெட் கட்டணும், பசங்களை படிக்க வைக்கணும், அதுதான் பாவர்ட்டி. பாவர்ட்டினா காசு கொடுத்தா பாவர்ட்டி போகாது, அவங்கள படிக்க வைக்கணும், குடிசை நல்லா ஒரு சின்ன 2 lakhs வீடு கட்டலாம், நல்ல டாய்லெட் கட்டலாம், அங்கே அவங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு கொடுக்கலாம். எல்லோரையும் பண்ண முடியாது, பட் அவேர்னஸ் கொண்டு வரலாம்ல. 20% போகிறத விட அட்லீஸ்ட் 50% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமே. இன்னும் 2-5 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு இன்னும் ஒரு 20% அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இவங்க கட்டினது கட்டாதெல்லாம் வந்து எவ்ரிபடி வில். அப்படி பார்த்தா என்ன கேட்டால் நம்ம நாட்டில் ஸ்டாச்சு இருக்கக்கூடாது சொல்லு சார். அவ்வளோதான். வந்து இப்போ ஒரு சம்மரி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களை ஒரு பெரிய மோட்டிவேட்டராக நினைக்கிறேன். இருந்த செஷனில் எவ்வளோ மோட்டிவேஷன் வந்துக்கு நீங்களே பாருங்கள். நிறைய தாட்ஸ், வைப்ரேஷன்ஸ், டைலமாஸ் இருந்துச்சு. நீங்கள் கொடுத்த ஆன்சர் ஃபயர் இஸ் மிஸ்ஸிங். ஸோ ஐ வுட் லவ் டு சே டு த ஆடியன்ஸ், நமக்குள்ளே அந்த ஃபயர் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இல்லை, அதை நம்ம எடுத்துகிட்டு வரணும். இப்போ திங்க் கரப்ஷனு இல்லாட்டி நம்ம பர்சனஸ், இந்த டிப்ரெஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தாண்டி வந்தாலும் வி ஹேவ் டு கம் அப், பிகாஸ் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு பர்சன் கூட தான் நாங்கள் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட சேவைகள் ஹாக்கி டீம் ஃபார் எவர். தேங்க்யூ ஃபார் ஆல் யூர். ஹாக்கி பாஸ்கரன் வாஸ் கிரேட் ஃபார் அஸ் அண்ட் ஃபார் இன்ஸ்டிடியூஷன் ஆல்சோ. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சார் நீங்கள் ஒன்று சொல்லணும், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அந்த சிஸ்டமாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ கமெண்ட் பண்ணுங்க, நல்ல மாதிரி கமெண்ட் பண்ணால் நான் ஏற்றுக்கிறேன். கெட்ட வேறு மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நல்லதை பாருங்கள்.